என் பிள்ளை தானா ஓடுற கார் கண்டுபிடிச்சிருக்கான். ரோஜா ஸ்டார்ட். அவங்க கல்யாணம் பண்ணிட்டு அவங்க பாட்டில் போயிட்டாங்க. பட் ஸ்டில் நான் 26 மேல ஆகுது. என்னை வீட்டில் இன்னமும் மேரேஜ் பண்ண சொல்லி ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் என்னால் அதுலேருந்து மூவ் ஆன் பண்ண முடியல. இன்னுமே அந்த பெயின் வந்து எனக்கு ஸ்டில் இருந்துகிட்டே தான் இருக்கு. அடுத்த லைஃபும் என்னால் பார்க்க முடியல. லைஃப்ல எதுவுமே இல்லை. உலகமே போய் எல்லாமே அவங்க தான் நினைச்சுன்னு இருப்போம். திடீர்னு இல்லைன்னா அது வந்து பேர் பண்ண முடியாது. மறக்கணும்னு நினைச்சிருந்தா மறந்துடலாம். மறக்கிறது அதான் கஷ்டம் தான். உங்கள் லைஃப்பில் உங்களை யாராவது விட்டு போயிருக்காங்களா? அக்கா ஒன்றும் இல்லை அப்படின்னு கிடையாது. பிடிச்சவங்க விட்டுட்டு போயிட்டாங்கன்னாக்கா நிறைய இருக்கும்ல, டெத்து அந்த மாதிரி இருக்கும்ல. என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல அவங்க விட்டு போனது. அப்புறம் டெய்லி அழுதுட்டு இருந்தேன், தூக்கமே இல்லை. அந்த மாதிரி எப்பயுமே கூடிய இருந்துட்டு இல்லாத போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நான் உன்னை ஒரு கைட் தான் பண்ணேன், உனக்கு ஒரு வெல்விஷராக தான் இருந்தேன் அப்படின்னு. ஆக்சுவலி இது லவ்னு கூட வெளியில் தெரியாமலே போயிடுச்சு. கடந்து போகிறது தான் வாழ்க்கை. பட் சொல்கிறது ஈஸி, பட் அதை அக்செப்ட் பண்ணுறது கஷ்டம். நம்ம லவ் பண்ணுறோம், லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, வற்புறுத்தி கல்யாணம் பண்ணிடுறாங்க அம்மா வீட்டில். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? நம்ம கழுத்து நீட்டி தாலி கட்டிட்டு அப்படியே கவலையாக உட்காரோம். நான் அன்பாக பார்த்தான்னா எல்லாத்தையுமே மறந்துடலாம். இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரே காரணம் அன்பு. அன்பு இருந்தா அதாவது வந்து நம்மளோட தோல்வி எல்லாமே மறந்துடலாம். அன்பு பக்கத்துல இருக்கணும். கண்டிப்பா அந்த அன்பு காமிச்சாங்கன்னா அந்த அன்புக்கு எல்லாமே மறந்துடும். நடந்ததை வச்சு நம்ம கவலைப்பட தேவையில்ல. நிறைய இருக்கும்ல, பேரண்ட்ஸ் பிரதர்ஸ் இருப்பாங்க. இன்ஃபேக்ட் வீட்டில் ஃபஸ்ட்டு அவங்க தான் இருந்தால் எல்லாமே அவங்க மேலே மட்டும்தான் இருக்கும். இப்போ பின்னால் இருக்கவங்களும் அவங்க தானே பார்த்துக்கணும்ல. அவங்க செட்டில் தான் நான் மட்டும்தான் பின்னால் இருக்கவங்களும் செட்டில் பண்ண முடியும். அவங்க செட்டில் ஆகாமல் பின்னால் இருக்கவங்களும் அதே போல் தான் ஆவாங்க. ஸோ அதனால் நம்ம லைஃப் நம்ம பார்த்துட்டு தான் போகணும். நம்ம செட்டில்னா நம்ம ஃபேமிலி கரெக்டாக இருக்கும். நம்ம டிப்ரெஷன் நம்ம ஃபேமிலியும் அதே போல் இருக்கும். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஃபேமிலி மட்டும் மைண்டில் வச்சுட்டு இருந்தால் போதும். மிஸ் எதுவும் தேவையில்லை. என்னோடய பாய் ஃப்ரெண்ட் எக்ஸ் எதனால் விட்டுட்டு போகல? அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அவங்க வீட்டில் அக்செப்ட் பண்ணல. 3 இயர்ஸ் லவ். இப்போ கல்யாணம் அவனுக்கு கல்யாணம் பண்ணி ஒரு குழந்தையே இருக்கு. பட் சப்போர்ட் பண்ணல. இல்லை ஆக்சுவலி வந்துட்டு லவ் வந்து ரெண்டு பேரும் தான் பண்ணோம். பட் லாஸ்ட்ல எப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னா இது ஒன் சைட் லவ் அந்த மாதிரி சொல்லிட்டாங்க. நான் உன்னை ஒரு கைட் தான் பண்ணேன், உனக்கு ஒரு வெல்விஷராக தான் இருந்தேன் அப்படின்னு. ஆக்சுவலி இது லவ்னு கூட வெளியில் தெரியாமலே போயிடுச்சு. எல்லாருமே அது பிரேக்கப் ஆகும்போது அந்த பையன் கல்யாணம் ஆகும்போது என்ன தான் திட்டினாங்க, அவன் ஆக்சுவலி ஃப்ரெண்டாக தான் இருந்திருக்கான், நீ தான் வந்து லவ் பண்ணியிருக்க அப்படிலாம் என்னை திட்டினாங்க. எங்கள் ரெண்டு பேத்துக்கு தானே தெரியும், எங்களுக்குலாம் நடந்த பர்சனல் எல்லாமே எங்களுக்கு தானே தெரியும். எனக்கு தெரிஞ்ச அந்த 3 வருஷம் வந்து நான் அவங்க சொல்கிறதெல்லாம் அப்படியே கேட்டுட்டு இருந்தேன். அவங்க கல்யாணம் பண்ணிட்டு அவங்க பாட்டில் போயிட்டாங்க. பட் ஸ்டில் நான் 26 மேலே ஆகுது. என்னை வீட்டில் இன்னமும் மேரேஜ் பண்ண சொல்லி ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் என்னால் அதுலேருந்து மூவ் ஆன் பண்ண முடியல. இன்னுமே அந்த பெயின் வந்து எனக்கு ஸ்டில் இருந்துகிட்டே தான் இருக்கு. அடுத்த லைஃபும் என்னால் பார்க்க முடியல. கடந்து போகிறது தான் வாழ்க்கை. பட் சொல்கிறது ஈஸி, பட் அதை அக்செப்ட் பண்ணுறது கஷ்டம். ஆனாலும் ரியாலிட்டின்னு ஒன்று இருக்குல்ல, அதுக்காண்டி அப்படியே சிரிச்சு பேசி அப்படியே சமாளிச்சுட்டு போயிட்டு இருக்கேன். ப்ரோ ஞாபகம் வந்து கண்டிப்பாக அழிக்க முடியாது. அது வந்து லைஃப் லாங் வந்து எப்பவுமே நம்மக்கிட்ட இருக்கும். ஆமாம், மூவானி சமித்து கண்டிப்பாக மூவானெலாம் ஆக முடியாது. அதெல்லாம் எதுக்கு ப்ரோ? அவங்கவுங்க ஒர்க்கு அவங்கவுங்க பார்த்தாலே அதெல்லாம் மறக்கலாம். அவங்க என்ன டேஸ் டேயில் என்ன பண்ணுறாங்களோ அதை பண்ணாலே ஓகே, அவங்கள மறக்கலாம். கண்டிப்பாக கெரியரில் ஃபோக்கஸ் பண்ணணும், அதுதான் மெயின். அதுதான் வந்து இன்றைக்கி விட்டுட்டோம். ஒரு வருஷம் இப்போ ஒரு இடத்துல ஒரு ஜாப் வந்து ஒன்று கிடைக்கிறது, ஜாப்லெஸ்ஸாக எவ்வளோ பேர் இருக்காங்க நமக்கு அது கிடைக்க. நான் அந்த மாதிரி நிறையா விட்டுருக்கேன் நான். ஸோ யோசித்து பார்த்தா, இன்றைக்கி யோசித்து பார்த்தா எங்கேயோ போயிருந்துருக்கலாம். இப்போ எப்படி சொல்கிறோம், ஒரு ஷார்ட் ஸ்பேனில் போட்ட எஃபோர்ட்டுக்கே நம்ம நல்லாயிருக்கோம்னா அப்போ போட்டிருந்தோன்னா எங்கேயோ போயிருந்துருக்கலாம். கண்டிப்பாக பட் ஆனால் இந்த வலி, இந்த பெயின் வந்து அதோடய வேகத்தை இன்னும் எனக்கு அதிகரிக்குதுன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு அது ஒரு எப்படி சொல்கிறேன், என்னை கைட் பண்ணி என்னை மோட்டிவேட் பண்ணி என்னை கொண்டு போச்சு. ஸோ அது என்ன பாயிண்ட்னு மட்டும் ஆளுங்க வந்து கண்டு பிடிச்சிட்டோம்னா போயிடலாம். நான் லவ் பண்ணிட்டு இருந்த பொண்ணு. ஸோ அவ்வளோ நாங்கள் லவ் பண்ணிட்டு இருந்தோம். அப்புறம் அவங்க வீட்டில் ஒத்துக்கல, அவன் மேரேஜ் ஆகிட்டான். ஆனால் அவங்க வீட்டில் ஃப்ரெண்டுன்னு தெரியும், லவ் பண்ணிட்டேன்னு தெரியாமல் அவங்க மேரேஜ் சொன்னாங்க. அவ்வளோ அந்த பையனை பிடிச்சிருக்குன்னு மேரேஜ் ஒத்துக்கிட்டா. ஆமாம், அது ஒத்துக்கிட்டா. அது நம்ம இன்னும் பொண்ணுங்களையும் குறை சொல்ல முடியாது. அவங்களோட இன்ட்ரெஸ்ட் இல்லை ஃபேமிலி அவங்க வந்து என்ன கேட்டுதாங்க ஓகே பண்ணாங்க பையனை. அப்புறம் என்னங்க சொல்கிறது? ஆக்சுவலி அந்த பொண்ணுக்கு அந்த பையனை பிடிச்சி போச்சு. சரி,
லவ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ என்ன பண்ண முடியும், அவங்க அம்மா கேட்குறாங்க இவ வந்து பிடிக்கலன்னு சொல்லி தான் நான் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கலாம். அவ ஓகே பிடிச்சிருக்குன்னு சொன்னதுனால அவ சித்திக்கு நான் விட்டாச்சு. அது இல்லை குமார், உங்களை லவ் பண்ணிட்டு இருக்காங்க எப்படி உங்களுக்கு குழம்புது இல்லை, உங்களை லவ் பண்ணிட்டு இருக்கும்போது எப்படி இன்னொரு பையனை அவங்க திருச்சு நான் கேட்குறேன். பொண்ணுங்க மைண்டு சொல்லுவாங்கல்ல முயல் குட்டி மாதிரி, ஓகேங்களா, இப்போ பிடிக்கும் ஒன்று அப்படியே மாறிடும். நீங்கள் எதுவுமே கேட்கல எடுத்துக்கல ப்ரோ, ஏன்னா சரி அவங்களுக்கு பிடிச்சது நடத்து இருக்கட்டும் விட்டாச்சு. அது அந்த பெயின் எல்லாம் கிட்டத்தட்ட மூணு நாள் வீட்டுக்குள்ள உக்காந்து அழுதுருக்கேன் நானு. கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த நியூஸ் வந்தது அழுதான். அது கல்யாணத்துக்கு அவங்க அம்மா வந்து நீ தான் நிக்கணும், நீ தான் என் தம்பி மாறின்ட்டாங்களா, அவங்க அம்மா என்ன பண்ணுறது போய் நின்று கல்யாணத்தில் போய் அவள் காலையில் கட்டதுலான்னு நின்று பார்த்துட்டு ஓடி அண்டே வீட்டுக்கு அவ்வளோதான். ஆ கிட்டத்தட்ட அவங்க அம்மா 60 ஃபோன் பண்ணிட்டாங்க ப்ரோ, அவங்க கல்யாணம் முடிஞ்சுன்னு ஓடி அண்டாங்க வீட்டில் யாருமே சொல்லாமல், அவங்க பயந்துட்டாங்க. அது 60-70 ஃபோன் கால் பண்ணியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸு இப்போ விட்டு போனான்னு சொன்னல அவங்ககிட்ட சொல்லி பழம்பின கதை. அது இதெல்லாம் மூணு நாள் அவன் வீட்டில் உட்காந்து அழுத்துக்கிட்டு இருந்தேன். விட்டு போன லவர்கிட்டயும் புலம்பன வேற யார்கிட்டயும் புலம்ப முடியும். அந்த மனதைரியம் தான் விட்டுட்டு போறாங்கப்பா அவங்கள, அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். நம்ம வந்து நம்ம யார்ட்டையும் நிக்க கூடாது அவ்வளோ. அப்படிதான் வந்துட்டு இருக்கேன் நான், அப்படிதான் வரேன் லைஃப்ல. உலகமே போய் எல்லாமே அவங்க தான் நினைச்சுன்னு இருப்போம், திடீர்னு இல்லைன்னா அது வந்து பேர் பண்ண முடியாது. மறக்கணும்னு நினைச்சிருந்தா மறந்துடலாம், மறக்கிறதுனா கஷ்டம்தான். மறக்கணும்னு நினைச்சா எச்சச்சன்னு சொல்லுவார் ரஜினிகாந்தோட டைலாக் சொல்லுவார் இல்லை, கச்சச்சா அந்த மாதிரி தான் இருக்கவே இருக்காரு யுவன். ஸோ நீங்கள் யுவனோட பாட்டு கேட்டிங்கனாலே அந்த ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே அது வந்து மறக்கவும் மறக்கலாம், அதே மாதிரி அது வந்து போ அதிகமாகவும் இருக்கலாம் அந்த ரிலேஷன்ஷிப். நான் மோஸ்டா நிறைய யுவனோட பாட்டு தான் கேட்பேன், அது கேட்டு கேட்டே மூவ் ஆன் பண்ணிட்டு போயிட வேண்டியதுதான். எங்க என்ன நல்லா இருந்தா சரி அதுதான். இந்த மாதிரி மனிதாபிமானம் ஒண்ணு இருந்துச்சுனா எப்படி ரொம்ப உண்மையா லவ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் என்ன சொல்ற, அந்த சாபமோ அந்த கர்ஸ் பண்றதோ இல்ல கேள்வி கேட்டு என்ன போகுது அவ்வளோதான். ஸோ அதான் நம்ம ரெண்டு பேரும் யாராச்சும் ஒருத்தவங்க சந்தோஷமா இருக்கணும், ஸோ அவங்களே சந்தோஷமா இருந்துட்டு போட்டுமே. எல்லாமே அவங்க தான் நினச்சி திடீர்னு இல்லைன்னா அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு. அது வெளியே வர முடியல அவ்வளோதான். வர ட்ரை பண்ணுறேன், 3 வருஷமாக ரொம்ப ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், இன்னும் வர முடியல. தங்கச்சி தங்கச்சி அக்காவுக்கு என்ன பண்ணீங்க தங்கச்சி சொல்லுங்க. தங்கச்சி அது வந்து எனக்கு அவன் எதுவுமே பண்ணலன்னா அந்த டைம்ல பண்ணுவேன், ஆனால் பர்சனலாகவே எனக்கு அவளை பிடிக்கும். அவள் அந்த மாதிரிலாம் இருக்கும்போது கூட இருந்து சமாதானப்படுத்துவேன், சரி விடு வருவாங்க நான் ப்ரே பண்ணுறேன் அப்படி சொல்லுவேன். வெளியே எங்கனா கூட்டிகிட்டு போவேன், சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லி எங்கனா கூட்டிகிட்டு போவேன். மைண்டை சில் பண்ணுற மாதிரி அவங்களை வச்சுப்பேன் அவ்வளோதான். பட் இன்னும் பேசியிருந்தா இருக்கு அவங்க கிட்ட ஒரு நம்பிக்கை, திருப்பி வந்துடுவாங்க புரிஞ்சுட்டு நான் வருவாங்கட்டு. ஆ எல்லாருக்கும் தெரியும், ஏமாத கூடாதுல்ல சார், இருக்கிறது உண்மையாக இருந்துடணும். எல்லாருக்கும் சொல்லிட்டோம், எல்லாம் பண்ணிட்டோம், நம்ம சைட்லேருந்து தப்பு இல்லைல்ல. என்னால அக்செப்ட் பண்ணிக்க முடியல அவங்க விட்டு போனது. அப்புறம் டெய்லி அழுதுட்டு இருந்தேன், தூக்கமே இல்லை, அது மாதிரி எப்பயுமே கூடயே இருந்துட்டு இல்லாத மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஆ
டெய்லியும் 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 தூங்கவே விட மாட்டேன் சார். தூங்கவே விட மாட்டேன். எல்லாத்தையுமே சொல்லி என்ன சொல்ல முடியும், கஷ்டப்படாத வலுவாத பார்த்துக்கலாம் அப்படின்னா. யார் விட்டு போனால் நமக்கேன், நமக்குன்னு பேரண்ட்ஸ் இருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, விட்டு போனால் திருப்பி அவங்களே வருவாங்க. குட் கேரக்டராக இருந்தால் திருப்பி வர போகிறாங்க, போகிறான்னா ஃபேஷன் சொல்லிட்டு போவேன். உங்கள் லைஃப்ல யாராவது விட்டு போயிருக்காங்களா, உங்களுக்கு பிடிச்சவங்க யாராவது விட்டு போவேன்? நிறைய பேர் போயிருக்காங்க. யாருன்னு ஏதாவது போட்டிக்கலாம், ரொம்ப நீங்கள் அதிகமாக லவ் வச்ச ஒரு போர்ஸ் உங்களை விட்டு போயிட்டாங்கன்னா யாரும் சொல்லுவீங்க? ஒரு ஃப்ரெண்டு வி கேரக்டர் பிடிக்கணும்னு இல்லை, பேச மாட்டேங்கிறேன், டைம் ஸ்பெண்ட் மாட்டேங்கிறேன் அப்படி சொல்லிட்டு போனாங்க. அவங்களும் போயிட்டாங்க, நானும் விட்டேன். அப்படி விட்டுட்டீங்க? எனக்காக அவங்க டைம் ஸ்பெண்ட் முடியலாம், என்னாலையும் பண்ண முடியாது. லவ் ஃபெயிலியர் ஏதாவது இருக்கா? அப்படிலாம் பண்ணதே இல்லை. அதெல்லாம் பண்ணது அதனால தான் பண்ணுறது, விட்டு போவாங்கன்னு தெரியும், அதனால தான் பண்ணுறது. உட்காந்து அழுவதா செய்வோம். அழுவீங்களா? ஏன் அழுவீங்க? ஃப்ரெண்ட்ஸ் விட்டு போய் அழுவீங்களா? சண்டை போடுவோம் போயிட்டு. ஏன் விட்டுட்டு போனீங்க? சண்டை போடுவோம். யாரும் விட்டுட்டு போயிருக்காங்களா அந்த மாதிரி? இல்லை இல்லை, யாரும் ஃப்ரெண்ட்ஸ் சைடில் யாரும் விட்டு போனது. லவ்வர் அந்த மாதிரி அது தெரியலையே. போயிருக்காங்க போயிருக்காங்க. ரெண்டு வருஷம் முன்னாடி. ரெண்டு வருஷம் இருக்கு. வாங்க சொல்லிட்டு போங்க. அதுதான் தப்பு, அதுதான் தப்பு. நமக்குன்னு வாழ்க்கை இருக்கு இல்லை, இப்போ உங்களுக்கு ஒரு வாழ்க்கை இருக்குது, நமக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது. நம்ம அப்பா அம்மா இருக்காங்க, நம்ம தங்கச்சி, நம்ம அக்கா, நம்ம எல்லாம் இருக்காங்க. அவங்களுக்காக ஒரு பொண்ணு தேவையில்லாமல், அது தேவையில்லாத வேலை தானே அது. அவ்வளோதான். அவங்க எப்படி நம்ம மறக்கிறது, எப்படி அவங்க நினைப்பு எல்லாமே அழிக்கிறது, அது எப்படி சித்தப்பா பெரியப்பா எல்லாமே இதே கதி தான். ஏன் விட்டு போனாங்க? ஏழ்மையா இருந்தா ஊர்ல நான் பணக்காரனா நான் அப்போ அவங்களை மதிக்கிறது கிடையாது. அவ்வளவுதான், அவ்வளவுதான். என் பிள்ளை தானா ஓடுற கார் கண்டுபிடிச்சிருக்கேன். ரோஜா ஸ்டார்ட்.